தருமமிகு தமிழகத்தின் தலைநகரா சென்னை மாநகரில் வில்லிவாக்கம் என வழங்கும் திருத்தலம் உள்ளது. இது வில்வவனம், வில்வாரண்யம் என்று புராணங்களில் சிறப்பித்து கூறப்படுகிறது. அகத்திய மாமுனிவர் இவரது தபோபலம் மிகுந்த இப்புண்ணிய திருத்தலத்தை குறித்து மற்ற புராணம், வாமன புராணம், இலிங்க புராணம், பவிஷ்ய புராணம், கூர்ம புராணம், வைசம்பாயனம் முதலிய நூல்கள் அற்புதமாக இதன் மகிமையை அமைத்துள்ளன. ஆதியில் இறைவனுக்கும் இறைவிக்கும் மேருமலை சாரலில் திருமணம் அமைந்தருளிய போது அனைத்து தேவர்களும் சித்த புருஷர்களும் யோகிகளும் வித்யாதரர்களும் கந்தர்வர்களும் யட்சர்களும் ஓனர் உரகர் முதலானவர்களும் வந்திருந்ததால் உயர்ந்தது தென்னாடு, தாழ்ந்தது வடநாடு. அதனை சீர்படுத்த குருமுனியாம் அகத்திய மாமுனிவரை தென்னாட்டுக்கு அனுப்பி வைத்தார் இறைவன். தென்னாட்டை நோக்கி வரும் வழியில் பற்பல அற்புதங்களை புரிந்தருளினார் அகத்தியர். சூரபன்மனின் சகோதரி அசமுகியின் புதல்வர்களான வில்வலன், வாதாபி எனும் இரு கொடிய சகோதரர்களில் வாதாபியை அழித்து வில்வலனுக்கு நல்வழி புகட்டி உண்மையான வாழ்க்கையின் பயனை அடையுமாறு செய்து தமது தவ வலிமையை உறுதிப்படுத்தினார் அகத்திய. வில்வனலை திருத்தி தீய வழியில் இருந்து நல்வழிக்கு குறந்தமையால் இத்திருத்தலம் வில்லிவாக்கம் என வழங்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. வில்வாரண்யம் என்பதே வில்லிவாக்கம் என்று பதிவு செய்திருக்கின்றது திருத்தல மான்மியம். திருத்தலங்களில் சிறந்ததும் தண்டகவனம் என்னும் வனத்தின் ஒரு பகுதியாக விளங்குவதும் சிவபிரானுக்குரிய வில்வ மரத்தை திருத்தல விருட்சமாக கொண்டதும் அகத்திய மாமுனிவரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீ சொர்ணாம்பிகை உடனுரை, ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில் கொண்டுள்ளதும் வணங்கிய மக்களுக்கு வேண்டிய செல்வங்களை தருவதுமான திருத்தலம் வில்வவனம் என்று சூத புராணிகர் நைமீசாரண்யத்திலே போற்றியுள்ளார். மார்கண்டேயர் அகத்தியருக்கு உணர்த்திய 108 சக்தி திருத்தலத்தினுள் ஒன்று ஸ்ரீ சொர்ணாம்பிகை அமர்ந்த திருத்தலம் இத்திருத்தலம் என்று கூறப்படுகின்றது. வில்வ மரங்கள் செறிந்த இத்திருத்தலத்தில் தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் முக்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் செவ்வாய்க்கிழமைதோறும் நடு இரவில் வந்து தரிசித்து செல்வதாக பேசுகின்றனர். அகத்திய மாமுனிவரால் அமைக்கப்பட்ட லிங்க வடிவத்தை தரிசனம் செய்த மாத்திரத்தில் அறிவும் ஆற்றலும் அருந்தவச்சீலமும் பக்தர்களுக்கு அமைகின்ற
பராசக்தியே முழு மூல பரம்பொருள், தானே மகாலட்சுமியா, மகா சரஸ்வதியா, மகா துர்க்கையா, ஸ்ரீ வித்யா பீடத்தில் நின்று வேண்டியவருக்கு வேண்டியதை தந்தருளும் வித்தகிதான் ஸ்ரீ சொர்ணாம்பிகை என்று புஜண்டர் மற்றும் பல சித்தர்களும் போற்றியுள்ளனர். அங்காரக தீர்த்தம் இத்திருத்தலத்தில் அமைத்தது இந்திரன். ஆடி செவ்வாய்தோறும் நீராடி அங்காரக தோஷம் நீங்க பிரார்த்தித்தவன் இந்திரன். குபேரன் அம்பிகையை நவநிதிகளால் ஸ்ரீ சொர்ணாம்பிகையாக போற்றி வழிபட்ட திருத்தலம். நவ கிரகங்களுக்குரிய நாயகனாக ஸ்ரீ அகத்தீஸ்வரர் பெருமான் அமைந்தருளியுள்ளார். நவ கிரகங்களும் தனித்தனியே வந்து வழிபட்டு வரம் பெற்று சென்ற பெருமை இத்திருத்தலத்திற்கு உண்டு. அதிலும் அதிமுக்கியமாக அங்காரகனான செவ்வாய் இப்பெருமானை வழிபட்டு பல பல வரம் பெற்று அருள் பெற்றதாக அமைந்த திருத்தலம். சித்திகளை தரும் உத்தராயணத்தில் தைப்பூச பௌர்ணமியில் சித்தர்கள் ஒன்று கூடி தங்கள் முதல்வனாகிய சண்முகப் பெருமானை வழிபட்ட திருத்தலம். இத்திருத்தல திருக்கோயிலில் திருவருள் தந்தருளும் தெய்வ மூர்த்தங்கள் பக்தர்களின் திவ்ய தரிசனத்திற்காக எத்துணையோ அதிசயங்கள், எத்துணையோ மகிமைகள் பக்தர்களின் பிரார்த்தனைக்கும் வேண்டுதல்களுக்கும் அருள்பாலித்தருளுகின்ற அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனிறை ஸ்ரீ அகத்தீஸ்வர பெருமானை வில்வாரண்யம் என்று போற்றப்படுகின்ற வில்லிவாக்கத்தில் பக்தர்கள் தரிசித்து பேறு பெற பெற்று உய்யலாம். வேயூரு தோழி பங்கன் இடம் கண் be
காலன் அங்கி நாமனோடு கூ
கொலையான கேழல் பொடுநாகமோடு கரடி போடறி புழுவையோடு கொலையான கேழல் பொடுநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிள முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் பரநாரி பா
தேவ வருகாலமான பலவும் மலர் மிசையோன் மாலும் மறையோடு தேவ வருகாலமான பலவும் அடியாரவர்க்கு மிகவே